வெல்கம் நண்பாஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் கொஞ்ச நாள் வீடியோ போடல, எதனால் காரணம் வந்து பிடிசி வந்து டவுன் ஆகிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து சஜஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு சப்போர்ட்டில் இருந்து கொடுத்தா தான் வந்து கீழே போனாலும் டிசிஏ பண்ண முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அவங்க வந்து லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேட் இல்லை, எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ பிடிசி வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பிடிசி வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 44லேருந்தே செம்ம டவுன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், குளோபல் உக்ரைன் அண்ட் ரஷ்யா இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ நேற்று கூட வந்து அந்த மீட்டிங்கில் வந்து புட்டின் சொல்லியிருக்கா, அவரோட 2 பீஸ்ஃபுல் ஆர்மி வந்து அந்த ரெண்டு ரீஜியனை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அகெயின்ஸ்டாக தான் போயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எல்லா நாட்டுக்குமே தெரியுது, ஸோ இன்வைட் பண்ணுறது வந்து நிச்சயம் அப்படின்ட்டு. ஸோ மேபி அதோட ரீசன் எல்லாமே எதிர்க்கனால, ஸோ இது வந்து ரீசன் நம்ம வந்து இதை எப்படி கொண்டு போவோம்னா, வந்து இந்த பேண்டமிக் வந்து ஒரு குளோபல் எக்கனாமிக் டவுனை கொண்டு போயிடும். ஸோ அதை மீட்டுறதுக்காகவும் கொஞ்சம் வந்து வேர்ல்டு வார் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து இதை கொஞ்சம் தடுக்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிசியோட பிடிஎஸோட கண்டிஷன் வந்து அப்பாகும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 36ல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஸோ இங்கேயே கொஞ்சம் அப்படியே கிரைண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 32ல் ஒரு குட் சப்போர்ட் இருக்கும். 36, 35, இங்கே 32ல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 32லேருந்து தான் ரைஸ் ஆச்சு ஆல்ரெடி பிடிசி. ஸோ 32 வரைக்கும் மேக்ஸிமம் குட் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே போகிறதுனா வந்து பேனிக் செல், ரொம்ப பேனிக் செல் ஆகி வார் ஆரம்பித்தா மட்டும்தான் அது கீழே போகும். அது வரைக்கும் இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இந்தமாதிரி டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, எல்லா ஆல்ட்ஸுமே டவுனாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த ஆல்ட்ஸ் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாப் ஆல்ட்ஸ், பெரிய மார்க்கெட் கேப், சின்ன மார்க்கெட் கேப்பில் போக தேவையில்ல, பெரிய மார்க்கெட் கேப்பில் இருக்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதில் 50% ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எது எது வாங்கலான்ட்டு நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த என்னென்ன எக்கோ சிஸ்டமில் எது எது வாங்கலாம், எது வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும், நான் வந்து நாளைக்கு வீடியோ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின்ஸ் வந்து நான் அக்குமுலேட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ்புக், என்னோடய இதில் பார்த்தல தெரியும், என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின் பண்ணலாம் ஃபேண்டம். ஸோ ஃபேண்டம் வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபைல வந்து ஒரு இப்போ வந்து எல்லாமே பீட் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி வந்து இப்போது எத்திரியமோட ட்ரான்சாக்ஷனையும் தாண்டி அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேண்டமில். ஸோ அவங்களோட 1 டே ட்ரான்சாக்ஷனே ஒரு வாட்டி பீட் பண்ணிச்சு ஃபேண்டம். தென் இப்போ அவங்களோட டிஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிவிஎலோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ டிவிஎல் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற டாப் 5ல பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேண்டம் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து டாப் 10 கீழே தான் இருந்தது. ஓகேங்களா? சடனாக ஒரு பூம் ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மணி பிரிண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எல்லாருக்குமே தந்துச்சு இந்த ஃபேண்டம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேண்டம் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் இது வந்து டாப் 3க்கு வந்து 1 மந்தில் கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டும் ப்ளஸ் இது வந்து ஹையாக வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டும். ஓகேங்களா? ஸோ இது இப்போதைக்கு ரேட் பார்த்திங்கன்னா 1.55 வந்து ரவுண்டப் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து நார்மலாக இது கிரைண்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா 2ல தான் இருக்கும். ஓகேங்களா? 1.92ல இருக்கும். மேக்ஸிமம் வந்து 3க்கு போயிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து லாஸ்ட் மந்த் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய நேரமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசிஏ பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேண்டம் அப்பப்போ நான் வந்து பை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இது எதனால் பை பண்ணுறேன், இது எனக்கு வந்து 100% இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் இதை லேர்ன் பண்ணியிருக்கேன், ஒயிட் பேப்பர் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இன்ஃபினிட் ஸ்கேலபிலிட்டி கொண்டு வராங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ஜித்தப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்னென்ன ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட்டு அப்கமிங் பண்ணுறாங்கட்டு. ஸோ வந்து இதை நான் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வந்து நான் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டை வாங்குவேன். ஸோ ஒரேடியாக வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டிசிஏ பண்ணுவேன். 10%, 5%, 15%, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ 1.5ன்றதெல்லாம் வந்து அது எப்பயாவது தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து பூம் ஆகும்போது நம்ம அதோட இனிஷியல் 1.5லாம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்போயுமே ஒரு டபுளாக கொடுத்துரும். 3லாம் ஈஸியாக போயிடும். அது இப்போ வந்து பிடிசி வந்து 45-50 போகும்போது கண்டிப்பாக 3க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ பிடிசி மதர் ஆஃப் காயின்ஸ் எது எதை நோக்கி போதோ அதை வந்து அதை பின்தொடர்ந்து தான் வந்து ஆல்ட் காயின்டும் போகும் எப்போயுமே. ஸோ இந்த இப்போ நான் எதுக்கு இந்த ஃபேண்டம் பற்றி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த ஃபேண்டம் வந்து நான் வாங்கி இதை வந்து நான் பினான்ஸில் ஸ்டாக் பண்ணுறவங்களே எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் வர போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் டெக்னிக், அதாவது வந்து இதை வந்து அவ்வளோ வந்து நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் அவ்வளோ சொல்லலை,
ப்ளஸ் இதில் வந்து ஒரு இம்ப் ஆக்சுவலாக வந்து இது ஸ்டாக்கிங் சொல்லலாம், இது வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடிங் சொல்லலாம் ஓகேங்களா. ஃபேண்டம் வந்து அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடிங் வந்து இருக்கும். ஃபேண்டம், டெரா, ஒன், ஸோ இந்த மாதிரி காயின்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி எது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக கான்ஃபிடென்ஸாக நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க ப்ராஜெக்டை கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நிறைய நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் பேராக வச்சு பண்ணலாம், அதே நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆல்காயின் வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டேபிள் காயின் வச்சு பண்ணுற மாதிரி இப்போ பிஎன்பி, யூஎஸ்டிடி, அப்போ எஃப்டிஎம், யூஎஸ்டிடி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஆர்ஓஐ, அதாவது வந்து கம்மியான ஏபிஆரோ கம்மியான ஏபிஒயோ கொடுப்பாங்க. ஸோ ஃபேண்டமில் வந்து ஒரு இப்போ வந்து ஃபேண்டம் பெக் பண்ணுற மாதிரி ஒரு காயின் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கே நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாலும் அங்கே ஒரு இம்பர்மனண்ட் லாஸ் இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய ஸ்டேக்கிங் டிஃபை இருக்குது என்கிட்ட, நீங்கள் கேட்டால் கூட நான் அதுக்கு வேறு எந்த காயின்ஸ் வச்சாலும் நான் உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் எந்தெந்த ஸ்டாக்கிங் நீங்கள் ஏன் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபேண்டமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேண்டமில் எந்த காயின் எடுத்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு ஆல்ட் காயின் கொடுக்கும்போது, ஸோ உன்னோட வேல்யூ குறையும் போது அந்த எல்பி டோக்கனோட வேல்யூ குறையும். ஸோ அதனால் உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாகும், நீங்கள் லாஸை எதிர்பார்க்கலாம் ஒன்று ஏறும் போது ஒன்று கம்மியாகும் போது. ஸோ அதனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காயினாகவும், சாரி எக்ஸாம்பிள் பிஎன்பியாகவும், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடியோ யூஎஸ்டிசியோ பியூஎஸ்டியோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளும் சேர்ந்து அவங்க வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நிறையா டெக்ஸில் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து இப்போது நீங்கள் இதே வந்து ஃபேண்டமுக்கு வந்து டாம்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ டாம்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டமை பெக் பண்ணி வர காயின் ஓகேங்களா. ஃபேண்டமோட வேல்யூ குறைஞ்சுன்னா இதோட வேலையும் குறையும். ஃபேண்டமோட வேல்யூ வரும்போது இதோட வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட ஒரு டாம்போட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.01 ஃபேண்டமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ரோட்டோக்கால் வச்சு உங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் டாம். ஸோ இதை அவங்க வந்து ஒரு டெக்ஸ் கொண்டு வந்தாங்க, ஒரு டிஃபை சிஸ்டம் பார்த்திங்கன்னா டாம் ஃபைனான்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் என்ன பண்ணுறோம் அதான் சொல்கிறேன் ஓகேங்களா. இதில் லாஸும் இருக்குது ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ எது பண்ணுறது மட்டும் நீங்கள் அதோட டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டாம் ஃபைனான்ஸ் ஓகேங்களா, tom.finance. ஸோ இதில் அவங்க வந்து அக்யூரேட்டாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இது ஒரு அல்காரமிக் ஸ்டேபிள் காயின் ஆன் ஃபேண்டம் ஈக்கோ சிஸ்டமில் இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேண்டமோட. ஸோ இதில் வந்து இதில் இந்த டாம் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெனு இருக்கும் ரைட் சைட் டாப்பில். ஸோ ஹோம் சிமெட்ரி ஓகேங்களா. ஸோ இந்த டாம் ஃபைனான்ஸ் நம்ம வந்து எதுலேருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட காயின், அதாவது வந்து நீங்கள் பினான்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்டாமாஸ்கோட செட்டிங்ஸில் வந்து நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸுக்கும் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து இந்த ஃபேண்டம் ஒப்பேரான்ற நெட்ஒர்க்கை நீங்கள் இதேமாரி ஆட் பண்ணணும். ஸோ இதோட செட்டிங்ஸ் எங்கே கிடைக்கும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தோம்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ண பிறகு இந்த ஃபேண்டம் ஒப்பேரால தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் உங்களோட வேலெட் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா, ஃபேண்டம் வேலெட் இப்படி தான் இருக்கும், மெட்டாமாஸ்க் வேலெட். ஸோ இது மாதிரி மேலே உங்களுக்கு ஃபேண்டம் ஒப்பேரான்னு வந்த பிறகு ரிசீவ் கொடுத்து இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பைனான்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து விட்ராவில் போய் பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேண்டம் வந்து இங்கே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரௌசர் போயிட்டு நான் உங்களுக்கு இந்த கொடுத்த வெப்சைட் tom.finance போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாமல் அது எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இங்கே ஒரு 90 ஃபேண்டம் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா எப்படி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் அக்கௌண்ட், இதில் இன்னும் நான் ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஸ்பூக்கி ஸ்வாப்புக்கு நீங்கள் போகணும் ஓகேங்களா. ஸோ ஸ்பூக்கி ஸ்வாப் எதுக்கு போகணும்னா உங்களோட இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணால் இல்லை 50% வந்து ஃபேண்டம் இருக்கணும், 50% வந்து டாம்ப் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ டாம் மட்டும் இல்லை ஓகேங்களா, 3 ஓம்ப், 2 ஓம்ப், அப்புறம் நிறையா இருக்குது இதில் ப்ராப்ளம். ஸோ நிறையா டாம் எடுத்துனா இது வந்து பெக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இம்பர்மனன்ட் லாஸ் வராது ஓகேங்களா. ஃபேண்டம் ஏறிச்சுன்னா பெக்கும் ஏறும் ஓகேங்களா, சாரி டாம்பு ஏறும், ஃபேண்டம் குறைஞ்சா டாமும் குறையும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு காயின் ஏறும்போது இன்னொரு காயின் குறைஞ்சி மற்ற இடத்துல வர லாஸ் வந்து இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேபிள் மாதிரி தான் ஓகேங்களா, ஸ்டேபிள் காயின் மாதிரி தான் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அதிகமான ஏபிஓவும் அதிகமான ஏபிஆரும் கிடைக்கும் அதில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஸ்பூக்கி ஷாப் உங்களோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இதில் போயிட்டு ஸ்வாப் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸ்வாப் கொடுத்து மேலே எஃப்டிஎம் இருக்கணும், ஏன்னா நீங்கள் எஃப்டிஎம் கொடுத்து தான் டாம் வாங்க போகிறீங்க. கீழே டூவில் வந்து போ எடுத்துட்டு டாம் கொடுங்க ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து 50% மேலே நான் கொடுத்துருக்கேன். ஸோ 50% கொடுக்கும்போது 44 கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஓகேங்களா 90. ஸோ நான் ஒரு 44.5 இந்த ஃபேண்டம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டன், இது ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தென் நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ லிக்விடிட்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டின்றது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது தான். ஸோ இன்க்ரீடியன்ட் ஏ, இன்க்ரீடியன்ட் பி. இன்க்ரீடியன்ட் ஏ வந்து எஃப்டிஎம் இருக்கட்டும். ஸோ இதை அப்படியே மேக்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டாம் மேக்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. டாம் மேக்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த எஃப்டிஎம் வந்து மாறிடும் ஓகேங்களா. ஸோ அப்படியே சப்ளை கொடுங்க. ஸோ டன், இதோட ட்ரான்சாக்ஷன் டன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து லிக்விடிட்டியும் நமக்கு வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. தென் நம்ம வந்து இப்போ வந்து இந்த லிக்விடிட்டி வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு நம்ம காட்டுறோம். ஸோ நீங்கள் அப்படியே டாம் ஃபினான்ஸ்க்கு வந்துட்டு டாம் டாட் ஃபினான்ஸுன்ற வெப்சைட்டுக்கு வந்துட்டு சிமெட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து டாம் எஃப்டிஎம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஏபிஆர் காட்டும், உங்களுக்கு டெய்லி ஏபிஆர் டிவிஎல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். இப்போ 77% 0.21% டெய்லி ஏபிஆர். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு இவ்வளோ ஏபி இதில் இதில் இவ்வளோ எல்பி நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஷேர் வந்து கெயின் ஆகும். ஸோ நீங்கள் எல்பி ஸ்டேக் பண்ணுறத வச்சு உங்களுக்கு வந்து டிஷேர் கெயின் ஆகும். ஸோ இந்த டிஷேரை நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கிளைம் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மேசனரின்ற ஒரு இடத்துல வந்து டிஷேரை வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஏபிஆரோட வேல்யூ வந்து 500 மேலே தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து 1500 இருக்குது பார்த்தீங்களா ஏபிஆர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணிங்கன்னா அந்த அதில் கிடைக்கிற ரிவார்டாக டிஷேர் கிடைக்கும். அந்த டிஷேர் எடுத்து வந்து இதில் நீங்கள் ஸ்டாக் பண்ணணும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ப்ளஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அதில் எவ்வளோ க்ளைம் பண்ணிங்களோ அதை இந்த மேக்ஸ் கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ சிமெட்ரிக்கு போயிட்டு டாம்ப் எஃப்டிஎம் எல்பிக்கு போங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ரூவ் கொடுக்கணும். ஒரு சின்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் எவ்வளோ டாம் நீங்கள் வந்து அதில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. நான் அதில் வந்து செகண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணேன். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் செகண்ட் அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளைம் ஆகும். ஸோ 1 டே 2 டே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டாம் ஷேர் வந்து 0.013 ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ டாம் ஷேரோட வேல்யூ நீங்கள் வந்து மார்க்கெட் கேப்லேயும் இல்லை கெக்கோலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வேல்யூ ஒரு 8000 கிட்ட வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை கிளைம் பண்ணுற போகிறேங்க. ஸோ இதில் நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன் டிஷேரை. ஸோ கிளைம் பண்ண டிஷேர் நான் வந்து மேசனரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த மேசனரி எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு வந்து பெக், அதாவது வந்து பெக்காயின் டாம்போட வேல்யூ வந்து எஃப்டிஎம் வேல்யூ தாண்டும் போது அப்போ என்ன செய்யணும், டீ பாண்டை வந்து பேர்ன் பண்ணி, அதாவது டாம்பை பேர்ன் பண்ணி டீ பாண்ட் வாங்கி டி ஷேரில் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இதோட வேல்யூ உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இதில் வந்து அது டி ஷேரில் கிடைக்கிற ஸ்டாக் பண்ணுற ரிவார்டு தான் உங்களுக்கு டாம்பாக வரும். இந்த டாம்பை நீங்கள் எடுத்து செல் பண்ணி நீங்கள் எஃப்டிஎம் மாற்றிக்கலாம், இல்லை வந்து மறுபடியும் லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் கொடுக்கும்போது நான் அங்கே கெயின் பண்ணலை, மேக்ஸ் கொடுத்தோடனே 0.013. ஸோ இதில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும். ஸோ 0.03 அந்த 2 3 இருந்துச்சா, ஸோ 0.0023லேருந்து 0.0036 அப்படின்னு கெயின் ஆச்சு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஹையராக நீங்கள் இதை டெபாசிட் பண்ணி ஏபிஆர் வேல்யூ அதிகமாகும். ஸோ நான் சொன்ன ஃபார்முலாவில் அது வந்து அந்த பெக்காயின் வந்து டாம் விட ஹையாகும் போது டீ பாண்ட் பை பண்ணி அதை வந்து பேர்ன் பண்ணுவாங்கன்றதை நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 6 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் இது கிளைம் பண்ணலாம். அதை ஒன்ஸ் இந்த ஈபாக் வந்து டைம் லிமிட் இருக்கும், அது ரீச் ஆகும்போது நீங்கள் வந்து அப்போது கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈபாக்கும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த டாம் ஃபினான்ஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போது நான் வந்து என்னோட செகண்ட் அக்கௌண்ட் வந்து நான் ஆட்டோ கம்பவுண்டிங் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஏபிஆர் ஓகேங்களா, ஏபிஆர் இது வந்து ஏபிஆர். ஏபிஆரில் வந்து ஆட்டோ கம்பெனி வந்து இது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ் நான் சொல்கிறது. ஸோ சிமெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணி இங்கே ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறதை விட ஆட்டோ கம்பெனி வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இன்னோட ப்ராஃபிட் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரின்சிபல் ஆட் பண்ணி உங்களுக்கு கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோ கம்பெனி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்னென்ன சைட் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பீஃபியில் பண்ணலாம் ஆட்டோ கம்பெனி, கிரிம்மரில் பண்ணலாம், அப்புறம் வந்து ரீப்பரில் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கிரிம்மர் ஆல்ரெடி வந்து ஒரு ஹேக்கான ஒரு டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வந்து பீஃபி இதில் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா, ரீப்பரில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ ரீப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பீஃபியில் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா ரீப்பரில் வந்து 105% தான் ஏபிஐ கொடுக்குறாங்க, பட் ஆனால் வந்து பீஃபியில் வந்து 121% கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்.
ஸோ இது என்னோடய செகண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில் நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன் நான். ஸோ இப்போ நான் வந்து இதில் எதுவுமே நான் ஸ்டாக் பண்ணேன் டாம் ஃபினான்ஸில். ஸோ இதில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே எல்பி டோக்கன் க்ரியேட் பண்ணலாம் ஸ்பூக்கி ஸ்வாப்பில், அது உங்களுக்கு காட்டும். இங்கே ப்ளஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து இங்கே வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த செகண்ட் அக்கௌண்ட் நான் வந்து டாம் ஃபினான்ஸில் ஸ்டாக் பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ட்ரேடர், ஒரு பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா அவங்களோட ஃபினான்ஷியல் அமௌண்ட்டை வந்து ஒரே ஒரு டெக்ஸை நம்பி அவங்க போட மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பிரித்து பிரித்து வைக்கணும். ஓகேங்களா, என்ன தான் இதை ஹையாக கொடுத்துறோம் நம்ம வந்து, நான் வந்து ஆல்ரெடி நான் ரீப்பரில் பண்ணேன். ஸோ அந்த ரீப்பரில் இருக்கிறத எடுத்துகிட்டு நான் மொத்தமாக நான் வந்து பீஃபியில் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறது எப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுது இங்கே பீஃபியில், இங்கே ரீப்பரில் பார்த்தீங்கன்னா 109 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இதை வந்து 109 வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இது இதை விட 121 கொடுக்குறாங்க, அதாவது 0.021% வந்து பீஃபி ஃபினான்ஸில் கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ அதை நான் மொத்தமாக அதில் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இதை என்கிட்ட வந்து அவைலபிளாக வந்து ஆல்ரெடி சொன்ன நான் ரீப்பர்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ என்கிட்ட அவைலபிள் வந்து 30 இருக்குது. ஆல்ரெடி நான் எல்பி வந்து 15 எல்பி நான் எல்லாம் போட்டுருக்கேன். ஸோ நான் இதை வந்து டெபாசிட் வந்து கொடுக்காம நான் வித்ட்ரா கொடுத்து, ஸோ மேக்ஸ் கொடுக்கும்போது மொத்தமாக என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எல்பி டோக்கன் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டு, இதில் கொஞ்சம் எஃப்டிஎம் அதிகமாக கேட்பாங்க இதில் ஃபீ, இதில் ரீப்பரில் எப்பவுமே. ஓகே, நான் விட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 0 எல்பி, நான் வந்து பீஃபி ஃபினான்ஸுக்கு போகிறேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து இந்த பீஃபி ஃபினான்ஸில் வந்து இங்கே வந்து ஃபேண்டம் நெட்ஒர்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி இருக்கும், அதை வந்து டாம்பு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாம்ப் எஃப்டிஎம் இருக்கும். இங்கே லோட் ஆகுது கொஞ்சம் நேரம் ஏபிஒய், ஏபி வந்து 121-130% இருக்கும் அரௌண்ட். ஓகேங்களா, டெய்லி வந்து பர்சன்டேஜ் காட்டும் ஆர்ஓஐ, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.21% இல்லை 22%, அது மாதிரி போகும். ஓகேங்களா, ஸோ ஸோ இது வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா இது வந்து டாம் ஃபைனான்ஸில் கொடுக்குற ரிவார்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க டி ஷேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா இந்த பர்சன்டேஜ், அதாவது வந்து இது ஆட்டோ கம்பெனிங் ஆகும். ஸோ ஏபிஒய்க்கும் ஏபிஆருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வரும். ஸோ இது ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு வரும். ஸோ ஈல்டில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட், அதாவது வரப்போகிற ரிவார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்பியில் ஆட் ஆகி ஸோ ஆட்டோ கம்பவுண்டிங் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம அதில் மேனுவலாக செஞ்சோம்ல டாம் ஃபினான்ஸில், இதில் மேனுவலாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்பியில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த எல்பி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அவங்களுக்கு எல்பி வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகும். எல்பிக்கு தகுந்த மாதிரி யூஎஸ்டி, உங்களுக்கு யூஎஸ்டி வேல்யூவும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது ஒன்றும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே என்ன மீட்டர் நீங்கள் எழுத்திங்கன்னா நான் ஃபுல் 100% கொடுத்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு இந்த டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பீஃபியில் இருக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி கிரிம்மர் இருந்துச்சு, கிரிம்மர் வந்து ஆல்ரெடி ஹேக் ஆனதுனால கிரிம்மர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ வந்து டாம் டாட் ஃபைனான்ஸ் இருக்குது. இப்போ அவங்க டாம் டாட் காம்னே ஒரு புதுசாக ஒரு யூஆர்எல் கொடுத்தவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்வாப்பிங் கொண்டு வராங்க. ஸோ அதுலேயும் டேரெக்டாக வந்து லிக்விடிட்டி ஸ்வாப்பிங் எல்லாமே பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிறது ஏர்லி ஸ்டேஜஸ். ஓகேங்களா, ஸோ இப்போவே நீங்கள் வந்து நல்லா இதில் அக்குலேட் பண்ணோம். ஓகேங்களா, நாளைக்கு வந்து எல்லாருமே இதுக்குள்ளே இந்த 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 ஏபி இது எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போவே நீங்கள் யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அவுட் மாதிரி தான், ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் உள்ளே வரீங்களோ அப்போ எல்லா ப்ராஃபிட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ் வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வெகோ ஸ்வாப் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்து விங் ஸ்வாப் யூஸ் பண்ணியிருந்தேன், ஸோ ஆவே யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, பொசி இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா எந்தெந்த காயினுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணலாம், இதெல்லாம் இம்பர்மெண்ட் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து லாஸை தவிர்த்து நம்ம இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி ஏன் பண்ணலாம். ஏன்னா வந்து ட்ரேடிங், அதாவது கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரேடிங், அதாவது புல் மார்க்கெட்டில் போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ பியர் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ணி ஆனாலும் நீங்கள் ஏதாவது, ஸோ பியர் மார்க்கெட்லேயும் புல் மார்க்கெட்லையும் இப்போ வந்து இதில் வந்து பியர் மார்க்கெட்டில் வாங்கி நீங்கள் அதாவது இப்போ டவுனாக நேரத்தில் இதை வாங்கி ஸ்டேக் பண்ணும்போது நாளைக்கு வந்து இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் செல்லும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஆர்ஓ இன்ட்ரெஸ்ட்டோட வர பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான், பேசிவ் இன்கம் மாதிரி தான். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கேட்காம செய்யாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டெப்பில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் ஏதாவது கொடுக்கணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தமாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கிங் பற்றி வேணும் அதனால சொல்கிறேன். வேறு ஏதாவது டிஏஓ பற்றி, டிஓ இருக்குது நிறைய இருக்குது இதில் பேசிவாய் கெயின் பண்ணுறதுக்கு இந்த கிரிப்டோவில். ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணால் சொல் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ்.